தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு கிராமத்தில் நடக்கும் கதை நந்தன். அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பஞ்சாயத்து தலைவராக இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் பொது பஞ்சாயத்து தொகுதியை தலித்துக்கள் மட்டும் போட்டியிடும் தனித்தொகுதியாக மாற்றுகிறார்கள். இந்த முடிவால் அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக பஞ்சாயத்து தலைவராக இருந்து வரும் கோப்புலிங்கம் பாலாஜி சக்திவேல் கோபம் அடைகிறார். ஜாதிதான் முக்கியம் என நினைக்கும் கோப்புலிங்கத்திடம் பல ஆண்டுகளாக அடிமை போன்று வேலை செய்து வருபவர் அம்பேக்குமார் சசிகுமார். கோப்புலிங்கம் தன்னை தரைக்குறைவாக நடத்தினாலும் கூட அவருக்கு விசுவாசமாக இருந்து வருபவர். முதலாளிக்காக மனைவி செல்வி ஸ்ருதி பெரியசாமி சொல்வதைக் கூட கேட்பது இல்லை. இந்நிலையில் அந்த கிராமம் தனி பஞ்சாயத்து தொகுதியானதும் அம்பேத்குமாரைப் போட்டியின்றி தலைவராக்குகிறார் கோப்புலிங்கம். தான் ஆட்டி வைத்தபடி அம்பேத்குமார் ஆடுவார் என்கிற நினைப்பில் அப்படி செய்கிறார். தலைவரானதும் ஊர் மக்களுக்காக நல்லது செய்ய ஆரம்பிக்கிறார் அம்பேத்குமார். அதை பார்த்து கோப்புலிங்கம் கோபம் அடைந்து அம்பேத்குமாரை நிர்வாணப்படுத்தி பஞ்சாயத்து தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும்படி செய்கிறார். அம்பேத்குமாரை அடுத்து தன் பேச்சைக் கேட்டு நடக்கும் மற்றொரு நபரை தலைவராக்க முயற்சி செய்கிறார் கோப்புலிங்கம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே கதை. அம்பேத்குமாராக வாழ்ந்திருக்கிறார் சசிகுமார். ஸ்ருதி பெரியசாமி தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார். கோப்புலிங்கமாக மிரட்டியிருக்கிறார் பாலாஜி சக்திவேல். அடுத்தவர்கள் பேச்சைக் கேட்டு நடக்கும் ஆள் அம்பேத்குமார். பிறரின் வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் அம்பேத்குமாரை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை புரிய வைக்க தவறிவிடுகிறது படம். முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று விபத்தில் சிக்கி சாலையில் கிடப்பதும் அம்பேத்குமாரை நிர்வாணப்படுத்தி அடிப்பதையும் பார்க்க சங்கடமாக இருக்கிறது. அந்த காட்சிகள் மூலம் கதாபாத்திரங்கள் படும் கஷ்டத்தின் தீவிரத்தை காட்டுவதை விட தியேட்டரில் இருப்பவர்களை அதிர்ச்சி அடைய வைக்க எடுத்த முயற்சியாக தெரிகிறது. சீரியஸான கதையை நல்ல நோக்கத்துடன் படமாக்கியிருக்கிறார் இரா சரவணன். ஆனால் அது ரசிகர்களிடையே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த தவறிவிடுகிறது.